என்னென்னா இப்போது லேட்டஸ்ட் ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு, இது வந்து நேற்று நடந்தது. என்னென்னா இப்போது ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வில் நீட் சேலரி ஓவர் 30,000 டு என்டர் யூகே. ஸோ வந்து மினிமம் த்ரெஷ்ஹோல்டு வந்து 26,200 இருந்தது, இப்போ வந்து அதை வந்து 30,000 அப்படின்னு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 30,000 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வரவங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸு, உங்களுக்கு மாதம் வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் ஒரு சைடில் உங்களுக்கு நல்ல சம்பளம் வருது அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டாலும், இது என்னென்னா யூகே கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் வணக்கம், இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. என்னென்னா இப்போது லேட்டஸ்ட் ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு, இது வந்து நேற்று நடந்தது. நேற்றே போடலான் இருந்தோம், நேற்று பண்ண முடியல, இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். என்னென்னா இப்போது ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வில் நீட் சேலரி ஓவர் 30,000 டு என்டர் யூகே. ஸோ வந்து மினிமம் த்ரெஷ்ஹோல்டு வந்து 26,200 இருந்தது, இப்போ வந்து அதை வந்து 30,000 அப்படின்னு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 30,000 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வரவங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸு, உங்களுக்கு மாதம் வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கேர் ஹோம்ஸ் அந்த இதுக்கெலாம் ஒர்க் பண்ண வந்தீங்கன்னா. பட் இது என்னென்னா ப்ரெசென்ட்லி இண்டிவிஜுவல்ஸ் அவுட் சைட் ஷார்ட்டேஜ் ஆக்குபேஷன் மஸ்ட் ஏர்ன் அ மினிமம் சேலரி ஆஃப் 26,200 அப்படின்னு போட்டு டு செக்யூர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சிஓஎஸ் வேணும்னா. பட் இது வந்து அதை 30,000 ஆக்க போகிறாங்க. ஒரு சைடில் உங்களுக்கு நல்ல சம்பளம் வருது அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்பட்டாலும், இது என்னென்னா யூகே கவர்மெண்ட் வந்து இமிக்ரேஷனை கட் பண்ணுறதுக்காக இந்த மெஷர் எடுக்க போகிறாங்க. ஸோ இது ஒரு ப்ரப்போசலாக தான் வச்சுருக்காங்க, இது எப்போ அமல்படுத்துவாங்கன்னு தெரியாது, ஆனால் கூடிய சீக்கிரம் வரலாம். ஸோ நீங்கள் இங்கே ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு மக்கள் அங்கேருந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப் வாங்குறீங்களோ, உங்கள் ஸ்பான்சர்ஷிப் லைசன்ஸ் வாங்கி உங்களோட எம்ப்ளாயீஸ் இங்கே கொண்டு வரீங்களோ உங்களுக்கு நல்லது. இல்லைனா வந்து அந்த த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு மட்டும் இல்லை, அதனால் வந்து இது இமிக்ரேஷனே அவங்க கட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டான இது பார்த்திங்கன்னா 2022 பார்க்கும்போது டோட்டல் இமிக்ரேஷன் வந்து 600,000 மேலே போயிடுச்சு. ஸோ விச் இஸ் வெரி ஹை. ஸோ அதை கட் பண்ணோன்னு இந்த கவர்மெண்ட்டுக்கு முன்னிலேருந்தே ரொம்ப ப்ரெஷர் இருக்குது. ஸோ அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இது ஒரு ப்ரொப்போசலாக எடுத்து வச்சாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரொப்போசலை வந்து 33 சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து 38,000 கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆக்ஸ்ஃபோர்டில் அப்புறமா ரிசர்ச்லாம் பண்ணி இந்த இதுக்கு இந்த டைமில் இருக்க இந்த நிலைமைக்கு இப்போ இருக்க இன்ஃப்ளேஷன் அது இதெல்லாம் பார்த்துட்டு மேக்ஸிமம் 30,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிஸ்னஸஸ்லாம் அஃபெக்ட் ஆகும் இதனால். ஏன்னா நிறைய பிஸ்னஸஸ்க்கு இது அஃபோர்ட் பண்ண முடியாது. வெளியிலேருந்து கம்மி சேலரியில் ஆளுங்களை கூப்பிட்டு வர்றது ஒரு பிஸ்னஸ்க்கு ஈஸி. ஒரு ஓனரு ஒரு சிங்கிள் ஓனராக இருக்கார், இல்லை வந்து சின்ன கம்பெனிஸ்லாம் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து பெட்டர். ஆனால் வந்து அதுக்கு மேலே கொடுக்கணுன்னா அவங்க லோக்கலாகவே எடுத்துக்கலாமே, ஏன் அங்கேருந்து கொண்டு வரணும்? ஸோ இந்த மாதிரி யோசனைலாம் நிறையா வரும். ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் வந்து இப்படி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, அது 38 கூடாதுன்னு இப்போ ஃபைனலாக இந்த 30,000 சொல்லியிருக்காங்க, அதுவே ஹையர் இன் நம்பர். ஸோ அது டெஃபினட்டாக நீங்கள் வந்து இங்கே இருக்க கம்பெனிஸு ஒரு சின்ன கேஷ் அண்ட் கேரியோ சின்ன க்ராசரி இது இருந்தாலும் சரி, இல்லை பெரிய கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, இதை வந்து ஒரு மெயின் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் அங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா கூட இதை கொஞ்சம் மனசில் வச்சுட்டு நிறைய பேர் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அப்ளை பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் இமிக்ரேஷன் இது வந்து உள்ளார கீழே கம்மியாச்சுன்னா நம்பர் ஆஃப் வேலைக்கு ஆளுங்க எடுக்கிறது கம்மியாகும். ஸோ நம்பர் ஆஃப் இன்டேக்கிங் கம்மியாச்சுன்னா உங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னடா நெகட்டிவாகவே சொல்லிகிட்ருக்காமே அப்படின்லாம் இல்லை, இது வந்து வர உண்மையே அப்படியே நான் சொல்கிறேன், அது எப்படி வருதுன்னு பார்த்துக்குவோம் சரியா. ஸோ அதான் நான் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸாக வந்துச்சு, இது உடனே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் பத்ரி வந்து கால் பண்ணி சொன்னார் இது வந்திருக்கு இது சொல்லிவிடுங்க அப்படின்னு. ஸோ மெயினாக வந்து அவர் சார்பாகவும் சொல்லிக்கிறேன், அவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மெயின் அறிவிப்பு என்னென்னா, நீங்கள் எங்கே லோக்கல் கிளைண்ட்டாக இருக்கீங்க அவருக்கு, அவருக்கு வந்து நீங்கள் ரெகுலராக இந்த வீடியோலாம் பார்த்து நீங்கள் அவரை அப்ரோச் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அப்ரோச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, அவரோட டீட்டெயில்ஸை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து அவர் வெப்சைட் போடனா அவர் எல்லாத்தையும் ரீச் பண்ணலாம். நிறைய பேர் எனக்கு தெரியல, நம்ம இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம், நீங்கள் வந்து அவரோட காண்டாக்ட் கிடைக்கல கிடைக்கலன்னு கேட்குறீங்க. அவர் சூப்பராக வந்து யூனிவர்சல் ஃபார்ச்சூன் லிமிட்டடோட
உங்களுக்கு வந்து வெப்சைட்டே கொடுத்துருக்கோம். அந்த வெப்சைட்டில் கொட்டையத்தில் நம்பர் போட்டிருக்காரு, இமெயிலெலாம் கொடுத்துருக்காரு. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சரியா, உங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சீ யூ. இது ஒரு அர்ஜென்ட்டாக சொல்லணுன்னு தான் நான் வந்தேன். ஏதாச்சும் இன்னொரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் விடுங்க. தேங்க்ஸ்.